ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பே சீரிஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிசிக்கல் கேலண்டர் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசிக்கல் கேலண்டர்லாம் ஒன்றும் இல்லை எல்லா கம்பெனிஸும் அவங்களோட பட்ஜெட்டிங் டாக்ஸ் பில்லிங் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் பேஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் இயர் கேலண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் பிசிக்கல் கேலண்டர் சொல்லுவாங்க ஸோ அந்த பிசிக்கல் கேலண்டரை நம்ம எப்படி நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் பே சீரிஸ்ல கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே இந்தியாவில் நார்மல் கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடிகிற நார்மல் கேலண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேலண்டரில் நம்மளுக்கு பட் ஆனால் ஃபிசிக்கல் கேலண்டரில் நம்மளுக்கு இப்போ ஏப்ரல் மாதம் தான் ஃபர்ஸ்ட் மாசமாக நம்மளுக்கு வரும் சில அது கம்பெனி பேஸ் பண்ணி நம்மளுக்கு மாறக்கூட செய்யும் ஸோ அது எப்படி நம்ம பவர் பேயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே கிளிக் ஆன் ஹோம் டேப் கிரியேட் ஏ நியூ டேபிள் நியூ டேபிளை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டேபிளோட நேமை நான் கேலண்டர் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன் புது டேபிள் கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு அதோட நேம் கொடுக்கணும் ஸோ நான் அதோட நேம் வந்து பிசிக்கல் கேலண்டர் அப்படின்னு அந்த டேபிளோட நேம் கொடுத்துட்டேன் அடுத்ததா ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷனாக நான் யூஸ் பண்ணுறேன் என்ன டேக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காலண்டர் ஆட்டோ நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணுது ஸோ அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் இங்கே ஒரு டேட்டு கேலண்டரு ஷோ ஆகுது டேட்டு மந்த் இயரு அதுக்கப்புறம் டைம் ஸோ ஷோ ஆகுது ஸோ ஒரு கேலண்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு இப்போது இதில் நம்ம ஒன்றுன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபிப்ரவரி மாதம் தான் நம்மளுக்கு வந்துருக்கு அப்போது பவர் பி பொறுத்தவரையும் ஜீரோவை ஜனவரியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளுக்கு தேவை ஏப்ரல் மாதம் ஸோ அதனால நம்ம மூணுன்னு கொடுத்தோம்னா போதும் அங்கே நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் வந்துடும் ஸோ மூணு நேம் பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கறது நாலாம் மாசம் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு ஓகே இந்த டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மந்த எக்ஸ்டெக்ட் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன் நியூ காலம்ல காலமோட நேம் வந்து நான் மந்த்னு கொடுத்துக்குறேன் மந்த்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அடுத்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்மேட் அப்படிங்கிற டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வேல்யூ நம்ம கொடுக்கணும் எந்த வேல்யூவை கொடுக்க போறோம்னா அதாவது அந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மந்தையே கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன் இங்கே அதுக்கு டேட் பிசிக்கல் கேலண்டர் டேட் அப்படிங்கிற காலமாக சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு கமா கொடுத்துக்கிறேன் கமா கொடுத்துட்டு இப்போ நாலு எம் நான் கொடுத்துக்கிறேன் டாக் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு நாலு எம் கொடுத்துக்குறேன் டபுள் கோட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு எம் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டோட மந்த் எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு இங்கே டேட்டோட மந்த்து நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்துருக்கு இதில் நம்மளுக்கு அதோட ஸ்டார்டிங் த்ரீ லெட்டர்ஸ் மட்டும் வேணும்னா நம்ம இந்த நாலு எம்ல ஒரு எம் மட்டும் ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த மாதத்தோட ஸ்டார்டிங் த்ரீ லெட்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு தேவை ஃபுல் மந்தோட நேமு ஸோ ஃபோர் லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமும் நம்மளுக்கு வந்துருச்சு ஓகே நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மந்த அப்படியே பிசிக்கல் மந்தா நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு அடுத்து பார்க்கலாம் அதாவது நம்மளுக்கு இந்த டேட்டை வச்சு மந்த் கிரியேட் பண்ணி வச்சு அடுத்து பிசிக்கல் மந்த் நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணணும் நியூ காலம் காலமோட நேம் வந்து பிசிக்கல் மந்த் fiscal month fiscal month னு கொடுத்துக்கறேன் அடுத்து e date அப்படிங்கற ஒரு tax function யூஸ் பண்ணிக்கிறேன் e date அடுத்து எதை பேஸ் பண்ணி நான் fiscal month கிரியேட் பண்ணப் போறேன்னா அந்த அதாவது நான் ஃபர்ஸ்ட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த date வச்சு தான் நான் fiscal month கிரியேட் பண்ணப் போறேன் so fiscal calendar date அதை சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு கமா கமா கொடுத்துட்டு இப்போ ஓகே த்ரீன்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் மாசத்துக்கு போயிடுச்சு த்ரீன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு இப்போ செவன்த் மந்த்த்க்கு போயிடுச்சு பிசிக்கல் மந்த் வந்து நம்மளுக்கு இப்போ செவன்த் மந்த்க்கு போயிடுச்சு அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா மைனஸ் த்ரீ அப்படின்னு நம்ம கொடுக்கணும் மைனஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏப்ரல் மாதம் அப்படியே நம்மளுக்கு ஃபிசிக்கல் மந்தாக கன்வெர்ட் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அடுத்து நான் மேயை சூஸ் பண்ணால் மேய சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் டேட் கேலண்டரில் அஞ்சாவது மாதமாக இருக்கும் ஆனால் ஃபிசிக்கல் மந்தபடி மே வந்து இப்போ ரெண்டாவது மாதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு ஓகே எப்படி ஃபிசிக்கல் மந்த் கிரியேட் பண்ணியாச்சு அடுத்ததா நம்மளுக்கு இதுல மந்த் மட்டும்தான் வேணும் அதாவது பிசிக்கல் மந்த் நம்ம கிரேட் கிரேட் ஆயிருக்கு அதுல இருந்து மந்த் மட்டும்தான் முன்னாடி நான் ஒரு மந்த்னு கொடுத்துக்கிறேன் மந்த் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓபன் ராக்கெட் ஓபன் ராக்கெட் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு மந்த் மட்டும்தான் ஷோ ஆகும் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நான் கிளியர் பண்ணிட்டு மே மட்டும் ஜூஸ் பண்ணனா இப்போ மே மாதம் ரெண்டாம் மாதமும் நம்மளுக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் ஒன்னாம் மாதமும் நம்மளுக்கு ஷோ ஆகும் ஏப்ரல் நம்மளுக்கு ஒன்றுன்னு ஷோ ஆகும் கொடுத்துக்கறேன் கிளிக்கான ஓகே நம்ம ஃபிசிக்கல் டேட்லேருந்து ஃபிசிக்கல் மந்தை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு கன்வெர்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தாச்சு அது அதுக்கு அடுத்தது பிசிக்கல் குவார்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு பிசிக்கல் குவார்டர் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ பிசிக்கல் குவார்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கும் நம்ம ஒரு நியூ காலம் ஆட் பண்ணி அதுல தான் பிசிக்கல் குவார்டர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கிளிக் ஆன் நியூ கால காலம் காலமோட நேம் வந்து பிசிக்கல் குவார்டர் பிசிக்கல் குவார்டர் so fiscal quarter அடுத்ததா, இதுக்கு என்ன நான் tax function யூஸ் பண்ணப் போறேன்னா இதே same tax function தான் ஆனா ஒரே ஒரு சின்ன different e date e dateல fiscal fiscal calendar date comma minus 3 close bracket இதுல ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஈ டேட்டுக்கு முன்னாடி நம்ம குவாட்டர் கொடுக்க போகிறோம் கொடுத்தாச்சு கிளிக் ஆன் என்டர் கடைசியில் போயிட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளிக் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசிக்கல் குவார்டர் கிரேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ ஆகஸ்ட் மாசம்லாம் ரெண்டாவதுன்னு நம்மளுக்கு ரெண்டாவது மந்த்னு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலைலேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது குவாட்டராக காட்டும் ஸோ இதுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதில் ஒரு லெட்டரை முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டருக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் கியூ நான் குவார்ட்டர் அப்படிங்கிறதுனால கியூன்னு கொடுத்துக்கிறேன் மறுபடியும் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆம்பரஸ் அண்ட் சிம்பிள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கிளிக் ஆன் என்டர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் முன்னாடி Q1 ஒன் அப்படின்னு அடருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா க்யூ டூனு அதாவது ரெண்டாவது குவார்ட்டர்னா க்யூ டூன்னு வரும் அடுத்து பாத்திங்கன்னா க்யூ த்ரீன்னு நம்மளுக்கு மாறும் ஸோ இந்த வீடியோவில எப்படி ஒரு ஃபிஸிக்கல் கேலண்டர் முதல்ல ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி மந்த தனியாக கன்வெர்ட் பண்ணுறது அதுல இருந்து எப்படி பிஸிக்கல் மந்த பிரிச்சு எடுக்கிறது அதுக்கப்புறம் எப்படி பிஸிக்கல் குவார்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் எப்படி இயர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தான் பார்க்க